வணக்கம். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே கேரட் பீன்ஸில் பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நேரம் கூட்டு செஞ்சு பாருங்கள். இது சாதத்தில் ரசத்துக்கு ஒரு ரசம் வச்சுட்டா போதும். இந்த கூட்டு வச்சு சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எல்லா விதமான குழம்புக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த கேரட் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ் கூட்டுக்கு வந்து ஒரு கேரட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய கேரட்டாக ஒரு 200 கிராம் பீன்ஸு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் குக்கரில் போட்டுடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் வேக வச்சு ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, காய் கலவா போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன தக்காளியாக. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஊற்றுனா சரியாக இருக்கும். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இது வந்து நம்ம குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரே விசில் போதும். தண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கங்க, நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாக மசாலா அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன், ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், காரம் எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப நைஸாக வேண்டாம், நம்ம கூட்டுக்கு எப்படி கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சு மசாலாவையும் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம், திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கும், மசாலாவோட பச்சைவாடையும் போயிருக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அடுப்பை சிம்மிலே அப்படியே கொதிக்கட்டும், நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம். அப்படியே சிம்மில் கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி தாளிங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட்டு இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றினீங்கன்னா நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருகாப்பு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பெருங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ கூட்டை எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் குக்கர் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்களுக்கு நல்லா, நான் வந்து பாசிப்பருப்பெல்லாம் பாருங்கள் அங்கங்கே அப்படியே லைட்டாக தான் வெந்திருக்கும். இப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா வலு வலுன்னு இருக்கும். நீங்கள் நல்லா குழைவாக வேக வைக்கணும்னா இன்னொரு விசில் விட்டு கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவுக்கு இருந்தால் தான் இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கு சைடிஷாக வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே கேரட் பீன்ஸ் இருந்தால் பொரியல் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு ஊட்டிடுங்க, அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் விட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.